ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து பார்த்திங்கன்னா 2வது வார வெற்றிலை பூஜை தான். இது இந்த டைம் வந்து பயங்கரமான மழை. இந்த வீடியோ வந்து முன்னாடியே நான் எடுத்து வச்சுட்டேன். தீபாவளினால் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணதுனால எனக்கு சரியாக போஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து டைம் வந்து கிடைக்கவே இல்லை. நல்ல மழை பெஞ்சாலுமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா வீட்டையுமே சுத்தம் பண்ணி க்ளீன் பண்ணி விளக்கெல்லாம் நல்லா விளக்கிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு பயங்கரமாக இந்த வாட்டி ரெடி ஆயாச்சு. அடுத்து முருகனோட எல்லா ஃபோட்டோக்குமே வந்து பார்த்திங்கன்னா பொட்டெல்லாம் வச்சுட்டு, அந்த விளக்கு இருக்கு இல்லையா அகல் விளக்கு, அதுலேயுமே பொட்டெல்லாம் எல்லாமே வச்சுட்டு, பூ மட்டும்தான் கொஞ்சம் மழையினால எனக்கு கம்மியாக கிடச்சிது. வெத்தலை வந்து நான் 6 சைஸ் ஒரே சைஸாக நான் வந்து வாங்கிக்கிட்டேன். அதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா சந்தன குங்குமம்லாம் வச்சு எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். முருகனை வந்து கும்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அமைதி கிடைக்கும் மனசு. நம்ம வேண்டிக்கிட்டது வந்து சீக்கிரமாக நடக்குதோ இல்லை லேட்டாக நடக்குதோ அதெல்லாம் வந்து அடுத்த பிரச்சனை. நம்ம இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா மனசு நிம்மதியாக இருக்கும், ஒரு சந்தோஷமாக இருக்கும். அதை வந்து அனுபவிச்சா தான் தெரியும். நீங்களும் இந்த மாதிரி தொடர்ந்து வெற்றிலை தீபம் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே காலையில் வந்து பூஜை பண்ணுறது தான் பார்ப்பேன். ஏன்னா காலையில் வந்து பண்ணும்போது நமக்கு குளிச்சுட்டு மனசு ரொம்ப சுத்தமாக இருக்கும், உடம்பும் ரொம்ப சுத்தமாக இருக்கும். காலையில் பூஜை பண்ணுறது தான் எனக்கு ரொம்பவும் பிடிக்கும். ஒரு வேளை வந்து வீடெல்லாம் வந்து சுத்தம் பண்ண முடியலை, கொஞ்சம் லேட்டாகிடுச்சு, டிலே ஆகிடுச்சு அப்படின்னா சாயந்தரம் பூஜை பண்ணுவேன். மேக்ஸிமம் நான் காலையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பூஜை பண்ணுவேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.